கல்விச்சோலை தாக்கம் இணையதளம் வழங்கும். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒலி புத்தகம். உயிரியல் தாவரவியல் பாடம் 4. உயிரி தொழில் நுட்பவியல் நெறிமுறைகளும் செயல்முறைகளும். இப்பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களை விடைகளுடன் பார்க்கலாம். வினா எண் 1. ரெஸ்ட்ரக்ஷன் நொதிகள் என்பது ஆப்ஷன் ஆ, மரபு பொறியியலில் எப்போதும் தேவைப்படுவதில்லை. ஆ, மரபு பொறியியலில் முக்கியமான கருவியாகும். இ, நியூக்ளியேஸ் டிஎன்ஏவை குறிப்பிட்ட இடத்தில் துண்டித்தல். இ, ஆ மற்றும் இ. சரியான விடை ஆ மற்றும் இ. வினா எண் 2. பிளாஸ்மிட் என்பது ஆப்ஷன் ஆ, வட்ட வடிவ புரத மூலக்கூறுகள். ஆ, பாக்டீரியாவினால் தேவைப்படுவது. இ, நுண்ணிய பாக்டீரியங்கள். இ, உயிரி எதிர்பொருள்களுக்கு தடுப்பு வழங்க. சரியான விடை இ, உயிரி எதிர்பொருள்களுக்கு தடுப்பு வழங்க. வினா எண் 3. டிஎன்ஏவை ஈகோலை துண்டிக்கும் இடம் ஆப்ஷன் ஆ, ஏஜி ஜிஜி டிடி. ஆ, ஜிடி ஏடி ஏடிசி. இ, ஜிஏ ஏடி டிசி. இ, டிஏ டிஏ ஜிசி. சரியான விடை இ, ஜிஏ ஏடி டிசி. வினா எண் 4. மரபணு பொறியியலில் ஆ, செயற்கை மரபணுக்களை உருவாக்குதல். ஆ, உயிரினத்தின் டிஎன்ஏவை மற்றவைகளுடன் கலப்பினம் செய்தல். இ, நுண்ணுயிரிகளை பயன்படுத்தி ஆல்கஹால் உற்பத்தி. இ, இசிஜி இஇஜி போன்ற கருவிகள் செயற்கை உறுப்புகள் உருவாக்குதல். சரியான விடை ஆ, ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவை மற்றவைகளுடன் கலப்பினம் செய்தல். வினா எண் 5. பின்வரும் கூற்றினை கருதுக. கூற்று 1. மறுகூட்டணிவு டிஎன்ஏ தொழில்நுட்பம் என்பது பிரபலமாக அறியப்பட்ட மரபணு பொறியியல் ஆகும். இது மனிதனால் ஆய்வுக்கூட சோதனை முறையில் மரபணு பொருட்களை கையாளுதலை விவரிக்கிறது. கூற்று 2. பிபிஆர் 322 என்பது 1977 ஈகோலை பிளாஸ்மிடிலிருந்து பொலிவர் மற்றும் ரோட்ரிகஸ் ஆகியோரால் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட செயற்கையான நகலாக்க தாங்கி கடத்தியாகும். கூற்று 3. தடைக்கட்டு ரெஸ்ட்ரக்ஷன் நொதிகள் என்பது நியூக்ளியேஸ் எனப்படும் நொதிகள் வகுப்பை சார்ந்தது. மேற்கூறிய கூற்றின் அடிப்படையில் சரியான குறியீட்டை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஆ, 1 மற்றும் 2. ஆ, 1 மற்றும் 3. இ, 2 மற்றும் 3. இ, 1, 2 மற்றும் 3. சரியான விடை இ, 1, 2 மற்றும் 3. வினா எண் 6. மறுகூட்டணைவு தொழில்நுட்பம் பின்வரும் படிநிலைகளை கொண்டுள்ளது. 1. மரபணுக்களின் பெருக்கம். 2. ஓம்புயிர் செல்லில் மறுகூட்டணைவு டிஎன்ஏவை செலுத்துதல். 3. தடைக்கட்டு நொதியை பயன்படுத்தி குறிப்பிட்ட இடத்தில் டிஎன்ஏவை துண்டித்தல். 4. மரபணு பொருட்களை பிரித்தெடுத்தல் டிஎன்ஏவை. இம்மறுகூட்டணைவு தொழில்நுட்பத்தின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஆ, 1, 3, 4, 1. ஆ, 4, 2, 3, 1. இ, 1, 2, 3, 4. இ, 4, 3, 1, 2. சரியான விடை இ, 4, 3, 1, 2. 7. சில தடைக்கட்டு ரெஸ்ட்ரக்ஷன் நொதிகளினால் டிஎன்ஏவின் பின்வரும் எந்த ஒரு முன்பின் ஒத்த பாலியோன்றோம் தொடர் வரிசையின் மையத்தில் எளிதாக துண்டிக்கிறது. ஆப்ஷன் ஆ, 5-CGTTCG3-3-ATCGTA5-. ஆ, 5-GATATG3-3-CTACTA5-. இ, 5-GAATTC3-3-CTTAAG5-. இ, 5-CACGTA3-3-CTCAGT5-. சரியான விடை இ, 5-GAATTC3-3-CTTAAG5-. வினா எண் 8. பிபிஆர் 322 பிபிஆர் என்பது ஆப்ஷன் ஆ, பிளாஸ்மிட் பாக்டீரிய மறுகூட்டிணைவு. ஆ, பிளாஸ்மிட் பாக்டீரிய பெருக்கம். இ, பிளாஸ்மிட் பொலிவர் மற்றும் ரோட்ரிகஸ். இ, பிளாஸ்மிட் பால்டிமோர் மற்றும் ரோட்ரிகஸ். சரியான விடை இ, பிளாஸ்மிட் பொலிவர் மற்றும் ரோட்ரிகஸ். வினா எண் 9.
பின்வருவனவற்றுள் எது உயிரி உணர்வியலில் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஆ மின்னார் பிரிப்பு, ஆ உயிரி உலைக்கலன்கள், இ தாங்கி கடத்தி, இ மின்துளையாக்கம். சரியான விடை ஆ உயிரி உலைக்கலன்கள். வினா எண் 10. பின்வருவனவற்றை பொறுத்துக. பகுதி ஆ. பகுதி ஆ 1. எக்ஸோநியூக்ளியேஸ் ஏ பாஸ்பேட் சேர்த்தல் அல்லது நீக்குதல். 2. எண்டோநியூக்ளியேஸ் டிஎன்ஏ துண்டுகளை இணைத்தல். 3. அல்கலைன் பாஸ்பட்டேஸ் சி நுனிப்பகுதி டிஎன்ஏவை துண்டித்தல். 4. லைகேஸ் டி டிஎன்ஏவை நடுவில் துண்டித்தல். சரியாக பொருத்துதல். 1. எக்ஸோநியூக்ளியேஸ் சி நுனிப்பகுதியில் டிஎன்ஏவை துண்டித்தல். 2. எண்டோநியூக்ளியேஸ் டி டிஎன்ஏவை நடுவில் துண்டித்தல். 3. அல்கலைன் பாஸ்பட்டேஸ் ஏ பாஸ்பேட்டை சேர்த்தல் அல்லது நீக்குதல். 4. லைகேஸ் டிஎன்ஏ துண்டுகளை இணைத்தல். 11. எத்தீடியம் புரோமைடு எந்த தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுகிறது? ஆ சதன் ஒற்றியெடுப்பு தொழில்நுட்ப முறை, ஆ வெஸ்டர்ன் ஒற்றியெடுப்பு தொழில்நுட்ப முறை, இ பாலிமரேஸ் சங்கிலி தொடர் வினை, இ அகரோஸ் இழும மின்னார் பிரிப்பு முறை. சரியான விடை இ அகரோஸ் இழும மின்னார் பிரிப்பு முறை. வினா எண் 12. கூற்று. மரபணு பொறியியலில் அக்ரோபாக்டீரியம் பிரபலமானது, ஏனெனில் இந்த பாக்டீரியம் அனைத்து தானியங்கள் மற்றும் பயிர் வகை தாவரங்களில் வேறு முழுச்சிகளில் ஒருங்கிணைந்துள்ளது. காரணம், பாக்டீரிய குரோமோசோமின் மரபணு தொகையத்தில் இணைக்கப்பட்ட ஒரு மரபணு அந்த பாக்டீரியம் இணைந்துள்ள தாவரத்திற்கு தானாக மாற்றப்படுகிறது. விடை ஊ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. வினா எண் 13. பின்வரும் கூற்றுகளில் எது சரியான கூற்றல்ல? ஆப்ஷன் ஆ டிஐ பிளாஸ்மீட் வாழையில் உச்சிக்கொத்து நோயை உருவாக்குகிறது. ஆ பல நகலாக்க கலங்கள் பல இணைப்பான் எனப்படும். இ செல்லில் உட்கர் அமிலத்தின் ஊடுதொற்றல் வைரஸ் அற்ற முறையாகும். இ பாலிலாக்டிக் என்பது ஒரு வகை உயிரி சிதைவடையும் மற்றும் உயிரி செயல்மிகு வெப்ப பிளாஸ்டிக். இதில் சரியான கூற்று அல்லாதது ஆப்ஷன் ஆ. 14. சதன் கலப்பினமாக்கல் தொழில்நுட்ப முறையில் குரோமோசோம் டிஎன்ஏ பகுப்பாய்வு எதில் பயன்படுத்தப்படுவதில்லை? ஆப்ஷன் ஆ மின்னார் பிரிப்பு, ஆ ஒற்றியெடுப்பு முறை, இ கதிரியக்க புகைப்பட முறை, இ பாலிமரை சங்கிலி தொடர் முறை. சரியான விடை இ பாலிமரை சங்கிலி தொடர் முறை. வினா எண் 15. ஒரு தாங்கி கலத்தியில் உயிர் எதிர்பொருள் மரபணு எதனை தேர்ந்தெடுக்க உதவுகிறது? ஆ போட்டி செல்கள், ஆ மாற்றப்பட்ட செல்கள், இ மறுக்கூட்டணிவு செல்கள், இ மேற்கூறிய எதுவும் இல்லை. சரியான விடை ஆ மாற்றப்பட்ட செல்கள். வினா எண் 16. பீட்டி பருத்தியின் சில பண்புகள். ஆ நீண்ட நார்களும் அசுவினி பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் பெற்றது. ஆ நடுத்தரமான அறுவடை, நீண்ட நார்கள் மற்றும் வண்டுகளுக்கான எதிர்ப்பு தன்மை. இ அதிக விளைச்சல் மற்றும் டிப்திரியன் பூச்சிகளை கொல்லக்கூடிய படிக நச்சு புரத உற்பத்தி. இ அதிக உற்பத்தி மற்றும் காய்ப்புழுவிற்கான எதிர்ப்பு திறன். சரியான விடை இ அதிக உற்பத்தி மற்றும் காய்ப்புழுவிற்கான எதிர்ப்பு திறன். கல்விச்சொலை தாக்கம் இணையதளம் வழங்கும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான ஒலிப்புத்தகத்தை கேட்ட அனைவருக்கும் நன்றி. 12 வகுப்பு மாணவர்களுக்கான ஒலிப்புத்தகங்களை மேலும் கேட்க கல்விச்சொலை தாக்கம் என்ற இணையதளத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். 12 வகுப்பு மாணவர்கள் இதில் வரும் ஆடியோவை மீண்டும் மீண்டும் ஒலிக்க செய்து கேளுங்கள். பிறகு கீழே உள்ள இணைப்பை கிளிக் செய்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நீங்கள் எடுத்த மதிப்பெண்களை வெற்றி கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.